Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உனக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கோ, அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னாலும் வாங்கிக்கோ, சரியா? பணம் வேணும்னா என்கிட்ட கேளு. அவர் வேலை பார்க்கலையா? ஃபேன் ரேடியோ எல்லாம் வீட்ல இருந்தே ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. ரெண்டு பசங்க எங்க வீட்லயே தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலியையும் நீதான் பாத்துக்கறியா? ஆமா அக்கா. என்ன குட்டிமா? ஹே, என்ன குட்டிமா இது? அக்கா கடப்பக்கம் போனா இது உனக்கு நல்லா இருக்கும் தோணுச்சு, அதான் வாங்கின. சரி, உனக்கு ஒண்ணு வாங்கலையா? வாங்கணும்க்கா. சரி இரு. அக்கா அக்கா வேணாக்கா, நீ முன்னாடி கொடுத்ததே என்கிட்ட நிறைய இருக்கு. என்கிட்ட இருந்தாலும் உன்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், வெச்சுக்கோ. சரிக்கா. அப்ப எனக்கும் கொடு. நீ முதல்ல அக்காவ அதட்டி கேக்குற வேலை எல்லாம் வெச்சுக்காத முரளி. அவளுக்கு எப்பவுமே என்ன கண்டா மட்டும் ஆகவே ஆகாது. எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பா. அவ உனக்கும் தான் எல்லாமே செஞ்சிருக்கா. நம்ம யாருக்கும் அவ எந்த குறையும் வைக்கல. சரி விடு, நீ போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரிக்கா. நல்ல பொண்ணு இவதான், கலெக்டருக்கு படிக்க போறாளா? ஆமா, இந்த குடும்பத்திலேயே என்ன புரிஞ்சுகிட்ட ஒரே ஒருத்தி. யாருமே உன்ன புரிஞ்சுக்கலனாலும் நீ எல்லாரையும் நல்லா பாத்துக்கற. அதே மாதிரி உன்னையும் பாத்துக்கணும் ரஜினி. நானும் பல தடவை இந்த மாதிரி சிரிச்சிருக்கேன். ஏ ரஜினி, உன் லைஃப்ல இதுவரைக்கும் உனக்குன்னு எதுவுமே யாருமே இருந்தது இல்லையா? இருந்தாங்க, தெரிஞ்சே தொலைச்சிட்டேன். ஷேர் பண்ணிக்கிட்டா உன் மனச லேசாகும். என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லலாம். நீ நிஜமாவே ரொம்ப கிரேட் தான் ரஜினி. நான் சொல்றத தப்பா நினைக்காத. எதுவுமே அளவோட இருக்கிறது தான் நமக்கு நல்லது, விட்டு கொடுக்கறது கூட. ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் மதிப்பு இருந்துச்சு, தியாகி மாதிரி பார்த்தாங்க. இப்பெல்லாம் ஈஸியா பொழைக்க தெரியாதவன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன யாரும் பாராட்டுவாங்கன்னு குறை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதில்ல. நான் இப்படிதான். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.